بسم الله الرحمن الرحيم. கொடுக்கலாம்னு சொல்லு. அதாவது ஒரு நல்ல ஒரு கேள்விதான் அது வந்திருந்தது. இந்த மாதிரி அனர்த்தங்களுடைய நேரங்களில் வந்து ஜக்காத்து பணத்தை என்ன செய்யலாம், கொடுக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி. ஜக்காத்து பணத்தை பொறுத்த வரைக்கும் எட்டு கூட்டத்தினருக்கு என்ன செய்யணும், கொடுக்கப்பட வேண்டும். அதில் ஒருவர் யார் என்று சொன்னால் ஏழைகள், வறுமையில் உள்ளவர்கள். இரண்டாவது யார் என்று சொன்னால், இதில் சம்மந்தப்படுறதை சொல்கிறேன், அதாவது கடன்பட்டவர்கள் அப்படின்ற பகுதி வருது. எனவே இந்த ஏழை கஷ்டப்பட்டவர்கள் அப்படின்னு வருகிற நேரத்தில் அதில் எதை அடங்கும், உணவு அடங்கும், இருப்பிடம் அடங்கும், மருத்துவம் அடங்கும், அன்றாட தேவைகள் எல்லாம் என்ன செய்யும் அடங்கும். பாதிக்கப்படக்கூடிய எல்லோருமே இந்த நாளை இழந்துருவாங்க. பொதுவாக இந்த அனர்த்தங்களால் பாதிக்கப்படக்கூடிய எல்லோருமே இந்த நாளையும் என்ன செய்வாங்க, நிச்சயமாக இழந்துருவாங்க. இருப்பிடத்தை என்ன செய்வார்கள், ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அவர்கள் இழப்பார்கள், அல்லது அதை திருப்பி என்னது அதை புனர் நிர்மாணம் செய்து கொள்ள மிகப்பெரிய பாதிப்புகள் உள்ளாகுவாங்க. எனவே அவர்களுக்கு, பாதிக்கப்பட்டவர்களுக்கு, அவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் தானா என்ற நிச்சயத்தை கொண்டு, இப்போ உதாரணமாக வெள்ளம் வந்ததுனால வீட்டில் வாழை எல்லாமே இருக்கும், அதனால் அவர்கள் போய் ஒரு இடத்துல என்ன செஞ்சிருப்பாங்க, இருந்திருப்பாங்க. ஆனால் முழுமையான வசதி ஏற்பாடு எல்லாம் அவர்களுக்கு என்ன செய்யும், இருக்கும். அவருக்கு அது போய் என்ன செய்யக்கூடாது, சேரக்கூடாது. அது அல்லாமல் யாருக்கு அதனது தேவை இருக்கிறதோ, அந்த பாதிப்பு யாருக்கெல்லாம் ஏற்பட்டிருக்கிறதோ, அந்த அன்றாட தேவையில் யாரெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஜக்காத்தை வழங்குவதில் எந்த விதமான தடையும் மார்க்கத்தில் இல்லை. தாராளமாக என்ன செய்யலாம், ஜக்காத் அவர்களுக்கும் போய் சேர வேண்டிய ஒரு பகுதி தான் என்றதை என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். இதை பொறுத்த வரைக்கும் இந்த பாதிப்பு என்கின்ற வார நேரத்தில் அவர்கள் முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, அனைவருக்குமே என்ன செய்யலாம், அதை வழங்கலாம் என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா வல் முஅல்லஃபத்தி குலூபுஹும் என்று சொல்லி காட்டுகிறான், இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கக்கூடிய மனோநிலையில் இருக்கக்கூடிய இறை நிராகரிப்பாளர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். இந்த நேரம், இந்த நிலை என்பது அதை என்ன செய்கிறது, ஏற்படுத்தும் என்பதில் யாருக்கும் சந்தேகம் கிடையாது. எனவே அந்த ஜக்காத்தை அவர்களுக்கு வழங்குவதில் எந்த விதமான தடையும் இல்லை.